ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான். ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும்னு வச்சுக்கோன்னா ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பேஜ் தான், ஓகேங்களா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது கூட என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்களோ அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் வந்து போடணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல் மருத்துவர், பல் மருத்துவ உதவியாளர், திட்ட மற்றும் நிர்வாக உதவியாளர் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து டென்டல் சர்ஜன், பல் மருத்துவருக்கு வந்து டோட்டலாக 3 வேகன்சி வந்து இருக்குது. அதுக்கு 34,000 மந்த்லி வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்டிசியில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டென்டல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 13,800 வந்து சேலரி கொடுக்குறாங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் வந்து அசிஸ்டன்ட் டென்டல் சர்ஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதற்கு வந்து 12,000 வந்து சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்எஸ் ஆஃபீஸில் வந்து இருக்குது இல்லையா, அதாவது வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், அந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில்னு பார்த்திங்கன்னா மேனேஜிங் ஆஃபீஸ் அண்டு ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் ஆர் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் நேர்லேயோ இல்லை வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இமெயில் ஐடியோ வந்து கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு போஸ்ட்டு சொன்னால திட்ட மற்றும் நிர்வாக உதவியாளர்னு, அதுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நேரில் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.